அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் இம்மானுவேல் கிறிஸ்தவ பிராட்காஸ்டிங் நெட்வொர்க் வழங்கும் கிறிஸ்தவுக்குள் புது வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியம் என்று கருதி அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வசனத்திலிருந்து சங்கீதம் 46 நாம் தியானிக்க இருக்கின்றோம். வரக்கூடிய பலவிதமான சோதனைகள் என்பதை குறித்து பேச இருக்கின்றேன். இந்த அதிகாரம் ஒரு நேர்த்தியான அதிகாரம், சொல்லப்போனால் மனப்பாடமாய் தெரிய வேண்டிய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? இந்த நாளிலேயும் இந்த சங்கீதத்தை உங்களிடத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். என்ன அழகா அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றாருல்ல, யோசித்து பாருங்க. அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்தகர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு இது. தாவீதனுடைய சங்கீதம் வசனம் சொல்லல, சோ இது யார் எழுதின வசனம் நமக்கு தெரியல. ஆனா மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து வந்து அதன் மத்தியிலே தேவன் எப்பேற்பட்ட அனுகூலமான துணை, சாதாரண துணை இல்ல. வேத வசனத்துல நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி அந்த வார்த்தைகளை கூர்ந்து உச்சரிக்க வேண்டிய விதமா உச்சரித்து, சில இடத்துல இழுத்து சில இடத்துல சுருக்கி, அதனுடைய கருத்தை முற்றிலுமாய் நாம் விளங்கி கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம், எவ்வளவு அவசியம். இந்த இடத்துல சொல்லுது தேவன், தேவன், இவங்க அவங்க தூதர்கள் மக்கள் இல்ல, தேவன் நமக்கு அடைக்கலம், அடைக்கலம். நம்ம எந்த நேரத்திலும் ஓடி வந்து புகுந்து கொள்ளக்கூடிய ஒரு கோட்டை போல இருக்காரு. இடியோ மின்னலோ மழையோ எதுவும் நம்மளை தாக்க முடியாது. சத்ரு நம்புகள் நம்மளை வந்து அவ்வளவு ஈஸியா குத்தி கிழிச்சிட முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு கோட்டை, மதில் செவரு மாதிரி நம்மளை மூடிக்கிடுறாரு. பலத்த துருகமா நமக்கு இருக்கிறாரு. அப்பே ஏற்பட்ட வசனம் எத்தனை இடத்துல சொல்லுது இல்ல, சங்கீதக்காரன் தாவீது எத்தனை இடத்துல சொல்றான், நீர் என் கோட்டை, நீர் என் தஞ்சம், அப்பா 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 அப்பா, நீரே என் துருவோ, நீரே என் கேடகோ. என்ன அப்ப ஆண்டவரை விஸ்தரிக்கிறதுக்கு எத்தனையான நாமங்கள். தேவனுடைய நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருக்கிறார். சுகமாயின பத்திரமா இருக்கான். சோ தயவு செய்து அந்த முதல் வசனத்துல இருக்கிற அந்த ஆறுதலை எடுங்க. அந்த சங்கீதத்துக்கே அந்த முதல் வசனம் தான், அங்கதான் இருக்கு விஷயம். அந்த தைரியம் நமக்குள்ள வந்தாதான் 10 வசனத்துல என்ன சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். We need to know our God. Who is this God? நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் யார்? சும்மா ஏதோ ஒரு பெரிய தேவனா இயேசுன்னு சொல்றாங்க, அப்படி இல்லை. அந்த இயேசுவை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அவர் யாரா? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. எப்போதுமே ஒருத்தவங்க வந்து பக்கத்துல நின்றுட்டாங்கன்னா அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாது. ஆனா பயங்கரமான கஷ்டமான நேரத்துல, ஐயோ உதவி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, யாருமே இல்லையே, திக்கற்றவளை போல இருக்கிறனே, விழுந்து போன என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு கூட ஒருத்தவங்க இல்லையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் வந்து எனக்கு உதவி செய்வா? அம்போன்னு தனியா நிக்கிறனே, எந்த பக்கம் போவோம் கூட தெரியலையே, நடு ரோட்ல என் கார் இந்த மாதிரி நிக்குதே, டயர் எல்லாம் இப்படி பங்கச்சர் ஆகி போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த நேரத்துல எனக்கு யார் உதவி செய்வா? அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நேரத்துல, கஷ்டம், பாடு, போராட்டம் நம்மளை எதிர்த்து வருது, நல்லா பார்க்கறோம் நம்ம, தெரியுது, இந்த நேரத்துல எனக்கு யார் உதவி செய்வா? இட்ஸ் எ பிளேஸ் தட் நோபடி கேன் கம் டு. யாரும் வந்து இந்த இடத்துல இங்கதான் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு கொள்ள முடியாது. நேர்த்தியான எக்ஸாம்பிள் யோனா மீன் வைத்துக்குள்ள இருந்தது. யோசித்து பாருங்க, அந்த ஆள் கடல்ல எத்தனை ஆயிரம் மீன்கள் இருக்குது, எந்த மீனை வைத்துக்குள்ள யோனா இருக்கிறான்னு யாருக்கு தெரியும்? தூக்கி போட்டோம் தண்ணிக்குள்ள, அவன் இன்னும் செத்து முங்கி நாசமா போயிருப்பான், மீன் தின்னு போட்டிருக்கோம் அப்படிதான் நினைச்சிருப்பாங்களே ஒழிய, அவனை காக்கிறதுக்கு ஒரு மகா பெரிய தேவன் உண்டு. ஏன்? அவருடைய நோக்கம் நிறைவேறணும். அப்ப ஒரு மீனை கொண்டு வந்து கரெக்டா அந்த மீன் வாயை திறக்க, இவன் உள்ள உளுந்த உடனே அது வாயை மூடிக்க. யோசித்து பாருங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படியும் செயல்படுவாரா? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அப்படிப்பட்ட ஒரு தேவன் உனக்கு இருக்கிறப்போ நீ ஏமா கலங்குற, நீ ஏன் பயப்படுற? டாக்டர் என்னமோ சொல்லிட்டாரு, மோசமான ரிப்போர்ட்டு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன்,
எத்தனையான குறைபாடுகள் என் சரீரத்தில், சின்னதுலேயே எனக்கு போலியோ வந்து இந்த காலு பலவீனமான காலுகள், அந்த சைஸ் சரியா இருக்காது, என் பாவம் என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை, குட்டி பாதம், என்ன இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் உண்டு. யோசித்து பாருங்க, ரூமட்டிசம் உண்டு, எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ். இப்போ லேட்டஸ்ட் ஸ்கேன் எடுத்தா சொன்னாங்க, கிட்னியில் ரெண்டு ஸ்டோன் இருக்கு, யூட்ரஸில் ஒரு மேஸ் இருக்கு. ப்ரைஸ் த லார்ட். இப்போ ஒரு 1 week பேக் பல்லு ரொம்ப தொந்தரவு கொடுக்குதேன்னு பார்க்க போனேன். அப்போ அவங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, சிஸ்டர் உங்கள் ஜாவில் போன்ஸ் எல்லாம் தேஞ்சி போச்சு, ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக எக்ஸ்ரேல அந்த இடத்துல வந்து வெள்ளையாக காட்டணும், உங்களுக்கு பாருங்கள் அப்படியே கருப்பாக காட்டுது. என்னம்மா, ஏம்மா, கால்சியம் இல்லை, என்னன்னு தெரில, உங்கள் எலும்பெல்லாம் அப்படியே தேஞ்சி போச்சு, உங்கள் பல்லுலாம் கூட எவ்வளோ தே. எனக்கு ஒரே சிரிப்பு, ஐசத் சாத்தானே, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் மட்டுமா, என்னென்னலாம் சொல்ல முடியுமோ, எல்லா மேஜர் ப்ராப்ளம், மைனர் ப்ராப்ளம், எவ்ரி திங், அவர் நடத்த போதுமானவர், அவர் காத்துக்கொள்ள, ஹல்லேலூயா, உள்ள இருந்து அவர் என்ன நடத்தி கொண்டிருக்கிற வரைக்கும் எதுவும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. என்ன அழகா பவுல் சொல்ற மாதிரி, என் பலவீனங்களில் ஐ க்ளோரி இன் மை இன்ஃபர்மிட்டிஸ், ஹல்லேலூயா. ஏ, அப்பதான் நான் என் பலத்தை சார்ந்து நிக்கல, இன்னுமா அவரை சார்ந்து நிக்கிறேன். ஐயா ஐயா, என்னால முடியாதயா, காலையில் எழுந்திருப்பதான் எனக்கு தெரியல, அப்படி இருக்கு என் நிலைமை. ஆனா கொண்டு நிறுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறார்னா, அந்த கணம் மகிமை துதி அத்தனையும் அவருக்கே. ஸோ வாழ்க்கையில் வர சோதனைகள், போராட்டங்கள், பலவீனங்களை கண்டு சோர்ந்துடாதீங்க. அதன் மத்தியில் நான் தேவன் என்று அவர் காட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா, அதைத்தான் நமக்கு சொல்லித்தராரு. ஸோ போராட்டம், ஐயோ உலகம் இப்படி போகுதே, அந்த இடத்துல நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கணும், நம்ம ரொம்ப சேர்த்து வச்சுக்கணும், ஜாக்கிரதையாக செலவழிக்கணும். நீங்கள் சேர்த்து வைக்க வைக்க அங்கே எல்லாம் புல் அரிச்சு போகிற மாதிரி எல்லாம் தின்னு போடும், பூச்சி அரிச்சு போடும். அதானே சொன்னார், சேர்த்து வைக்காத உலகத்தில் எல்லாம் நாசமாக போயிடும் சொன்னாரா இல்லையா? அது இன்னும் வேல்யூவில் இறங்கிட்டே போகும். இன்னைக்கு 10 pounds இருக்கிறது, நாளைக்கு அது 5 pounds கூட இருக்காது. ஸோ நினைக்காதீங்க, நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனாலையோ, நீங்கள் சாமர்த்தியமாக பண்ணுறதுனாலையோ, எஸ் ஓரளவுக்கு நமக்கு ஞானம் தேவை, புத்தி தேவை, அறிவு தேவை, ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாம், ஆனால் அதுதான் என்னை காப்பாத்துதுன்னு சொல்லாதீங்க. இல்லை இல்லை, உங்கள் ஞானம் ஒரு நிமிஷத்தில் போயிடலாம், இல்லை உங்கள் அறிவு ஒரு நிமிஷத்தில் போயிடலாம், உங்கள் பலன் ஒரு நிமிஷத்தில் போயிடலாம், ஆனால் அவங்களை தொடர்ந்து காத்து வழிநடத்தி ஆதரித்து செய்து வருகிறது தேவன். உலகத்தில் இப்படி இருக்குதே, எந்த நிமிஷம் வேலை போகுமோ தெரியலையே, யார் நிற்க முடியும் தெரியலையே, பயங்கரமான குழப்பங்களும் பயங்கரமான போராட்டங்களுமா இருக்கு, எந்த நிமிஷம் யுத்தம் எழும்பும் தெரியலையே, கொந்தளிக்குது உலகம் நம்மை சூழ, கடலும் கொந்தளிக்குது. ஸ்தோத்திரம், அப்பப்போ சுனாமிங்கிறான், அப்பப்போ அத்துக்குவேக்கன்றான், சொல்ல முடியல எது எந்த நிமிஷம் எங்க டும்முன்னு விழுமோ, நமக்கு தெரியலை, நமக்கு தெரியலை. ஆனா அதன் மத்தியில ஒரு அற்புதமான தேவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அழகா நமக்கு சொல்லிட்டார் முதல்லயே, நான் எப்போதும் அதான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்டப்பா முதுகுல நல்லா பட்டர் தடவிடுவீங்கப்பா, தடவிட்டு அதுக்கப்புறம் சாட்டையில அடிப்பீங்க, கில்லாடிப்பா, நீங்க எடுத்த உடனே அடிச்சிட மாட்டீங்க வலிக்குமேன்னு, அழகா பட்டர் தடவிட்டு அதுக்கு மேல அடிப்பீங்க டாடி. அதே மாதிரி எடுத்த உடனே சொல்லிடுறாரு, நான் உனக்கு அனுகூலமான துணை, நான் இருக்கிறேன், நான் பாத்துக்குவேன். அதனால சொல்றாரு, ஆகையால் இப்படி நான் இருக்கிறது நிமித்தமா, ஆகையால் பூமி நிலை மாறினாலும். யோசித்து பாருங்க, சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கோ இல்லையோ சொல்றேன் திரும்பவும் இல்லையா, இந்த சோலார் சிஸ்டம் எவ்வளவு அழகா ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காருன்னா, இந்த பூமி அவர் எங்க வச்சிருக்காரோ அந்த இடத்துலதான் அது நிக்கணுமா, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முடி அளவு அந்த பூமி அப்படி நகர்ந்தாலும் பயங்கரமா அது அப்படி ஐஸ் மாதிரி வரைச்சி ஒண்ணும் இல்லாம போயிடுமா, கொஞ்சம் இப்படி நகண்டாலும் சூரியனுக்கு பக்கத்துல போய் ஒண்ணுமே இல்லாம சூரியன் சாம்பல் ஆக்கிடுவான். அப்போ எவ்வளவு அழகா கணக்கிட்டு அந்த பூமியை நிக்க வேண்டிய இடத்துல அதை நிக்க வச்சு இன்னை வரைக்கும் உருவாக்கி எத்தனை 1000 வருஷங்கள் ஆயிப்போச்சு இல்லையா, அது அங்கேயே சுழண்டுகிட்டு அழகா தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சந்திரன் எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது, சூரியன் எங்க இருக்கணுமோ அது அங்க இருக்குது, மற்றது மார்ஸ், ஜூபிட்டர், வீனஸ், சாட்டர்ன் எல்லாம் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க அதாவது நின்று சுத்திக்கிட்டு இருக்கு. யோசித்து பாருங்க, அப்போ அவ்வளவு நேர்த்தியா அவ்வளோ அழகா இயங்கி கொண்டு வருகிற காரியம் கூட மாறி பூமி தன்னுடைய இடத்துல இருந்து அப்படி நான் கண்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஆனா கூட நீ பயப்படாத,
நம்மளால தானே சொல்லுவோம் நல்லா இருக்கே, அது எப்படி பயப்படாமல் இருக்க முடியும், அது எப்படி அந்த நேரத்தில் அப்படியே கூலாக இருக்க முடியும், எல்லாம் அடிச்சு புரண்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு, ஒரு சுனாமி மாதிரி நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாரும் பார்த்தோம் இல்லையா டிவியில் சுனாமியை அடிச்சுக்கிட்டு போகுது, எனக்கு அப்படியே நம்பவே முடியல. எவ்வளோ பெரிய கப்பல்கள் ஏசையா சாதாரண ஒரு வத்தி குச்சி மாதிரி அடிச்சுக்கிட்டு போகுது தண்ணியில், ஆண்டவரே இப்படியும் செய்வீரா, இப்படியும் இருக்குமா டேடி, அந்த தண்ணிக்கு இவ்வளோ வல்லம இருக்கா டேடி, ஆச்சரியன்னா ஆச்சரியம். எவ்வளோ பெரிய பிரிட்ஜு பில்டிங் எல்லாம் சும்மா அப்படியே பட்டக்கன்னு பேப்பரில் செஞ்சது மாதிரி விழுது சாயுது. ஏசப்பா எங்கேருந்து ஏசப்பா இந்த தண்ணிக்கு இவ்வளோ வல்லமாக வருது, அந்த பீச்சை பார்த்தா ஆச்சரியமாக நிற்கிறேன், இவ்வளோ அமைதலா அழகாக அது பாட்டிலுக்கு இருக்கிற தண்ணி எங்கேருந்து திடீர்னு இப்படி கொந்தடிச்சு பொங்கி வந்து இப்பேற்பட்ட ஒரு சேதத்தை உண்டாக்கிடுச்சே, ஐயோ நம்ப முடியலையே, நம்ப முடியலையே, இந்த கடலாது அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தாலும் நீ பயப்படாத, நீ பயப்படாத, ஏன் உனக்கு நான் இருக்கேன், நான் இருக்கேன், உனக்கு நான் தேவனா இருந்து உனக்கு அனுகூலமா துணை நான் இருக்கிற வரைக்கும் நீ எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டாம். நீங்க நம்புவீங்களோன்னு நம்ப மாட்டீங்களோ, 2ஆம் தேதியிலிருந்து இந்த உடம்புல நான் படாத பாடு, பயங்கரமான அட்டாக் ஆஃப் டைஃபாய்டு. இது முதல்ல நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு, ஒன்றும் தெரியல. திரும்பி வந்து ரிப்போர்ட்டை எடுத்த பிறகு ரிப்போர்ட்ல காட்டுச்சு பாசிட்டிவ், டாக்டர் ஒண்ணுமே சொல்லலை, இல்லை நத்திங் இஸ் ராங், ஓகே நீங்கள் போயிடலாம் அப்படின்ட்டாங்க. ஐயோ கர்த்தாவே, நான் வீட்டில் வந்து திருப்பியும் எல்லாத்தையும் ரிப்போர்ட்டை வாசிக்கிட்டு இருக்கேன், டைஃபாய்ட் பாசிட்டிவ்னு காட்டுது, என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே, ஒன்றும் இல்லைன்ட்டாரே, குளிர் ஜுரம் குளிர் ஜுரம் குளிர் ஜுரம். கடைசியில் மதுரைக்கும் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து படுக்கிற எனக்கு எழுந்திருக்கவே முடியல, ஒன்றும் இருமல் இருமல் இருமல், பயங்கரமான காஃபு கோல்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஏச இப்படியே படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே சொல்கிறேன், டேடிமா எனக்கு ஒன்றுமே முடியல, எனக்கு எழுந்திரிக்க கூட முடியல, என்னமோ பண்ணுது, எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். திருப்பி எனக்கு அந்த டாக்டர்கிட்ட போக பிடிக்கல, சும்மா பணம் வேஸ்ட்டு, ஸ்கேனை எடு இத்தை எடு அத்தை எடு பிளட் டெஸ்ட் எடுன்றாங்களே ஒழிய சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையா. அழகு போல ஆண்டவர் என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு ஜாம் பண்ணிட்டு இருக்கப்போ கர்த்தர் காட்டுறாரு, போ அவளை போய் பாரு உடனேன்ட்டு. நான் வரலாமான்னு ஃபோன் பண்ணுவேன், வாமா வாம், என்ன இவ்வளோ மோசமாக இருக்கு, ஏன்னா ஃபோன்லேயே என் குரல் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஓடி வந்தா கொண்டு போனா என்ன ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஒன்றும் ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுக்கணும் அவ்வளோதான், ரைட் ஸ்தோத்திரம். அவளே அவ்வளோ கிருபையாக அந்த பிளட் டெஸ்ட்டுக்கு பே பண்ணா, டாக்டருக்கு பே பண்ணா, எல்லாம் ப்ரைஸ் த லார்ட், அனுகூலமான துணை நான் நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே முடியல, நீ வந்தா போற எழுதுச்சுனா ஸ்தோத்திரம். போனேன் பார்த்தேன் ரிப்போர்ட்டை எடுத்தேன், எஸ் பாசிட்டிவ் டைஃபாய்ட் இருக்கே, ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு எழுந்திருக்க கூட முடியல. சரி அதுக்கு முன்னாலேயே வேற எவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுட்டு இருந்தேன், அவ்வளோ ஹெவி டோஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் போய் எப்படி தான் நான் தாங்கி, எப்படி தான் நான் தேறி, அனுகூலமான துணை. ஒருத்தர் வந்து ஒரு நாள் தங்கலை, ஒருத்தர் வந்து ஒரு வேளை எனக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கல, நத்திங், ஆண்டவரே செய்தார், என் ஆண்டவரே எனக்கு துணை நின்றார், என் ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுத்தார். சொல்றார் இல்லையா, யாரும் இல்லைன்னு கலங்காத, யாரும் இல்லைன்னு பதறாத, உனக்கு நான் போதும் சொன்னார். அந்த இடத்துல தேவன் நமக்கு அடைக்கலன்னு சொல்றது போல தேவன் நமக்கு மக்களை அனுப்புவாருன்னு சொன்னாரா, இவங்க அவங்க வந்து உன் பக்கத்துல உட்காந்துக்கோங்க சொன்னேன், இல்லை நானே செய்வேன், எப்படி எனக்கு பலத்தை கொடுத்தாரோ, எப்படி எழுந்திருச்சு ஒவ்வொரு நாளும் நான் சமைச்சனோ, எனக்கே தெரியாது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சத்ரு எப்படி எப்படியோ அடிக்கணும்னு பார்க்கறான், நம்முடைய காலத்துக்கு முன்னால நம்மளை முடிச்சிடணும்னு பார்க்கறான், தேவன் நமக்கு வைத்திருக்கிற தீர்மானங்கள் நிறைவேறக்கூடாது, எப்படியாச்சும் இவளை கவுத்துடணும், இவளை கொண்டு கத்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சாத்தான் செய்கிற ரெண்டு முக்கியமான காரியங்கள், ஒன்று நீ ரட்சிப்புக்குள்ளேயே வரக்கூடாது, சரி தப்பி தவறி எப்படியோ ரட்சிக்கப்பட்டுட்ட, தேவனுடைய தீர்மானம் உன் வாழ்க்கையில் நிறைவேறவே கூடாது, என்ன நோக்கம் வச்சிருக்காரோ அது நடக்கக்கூடாது, அதுதான் அவனுடைய ஆசையே. ஆகவே அது நிறைவேறக்கூடாதபடி கடைசி வரைக்கும் அவனால் முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்போ அவனுக்கு அவ்வளோ ஒரு திறமை இருந்தால் படைத்த ராஜாதி ராஜாவுக்கு எவ்வளோ திறமை இருக்கும், அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அப்ப நம்ம அவர் பக்கம் நிக்க போறோமா, சாத்தான் பக்கம் நிக்க போறோமா,
தயவு செய்து என்ன வந்தாலும் சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு, பூமி நிலை மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் மலை அசையவே அசையாது. அப்பா அப்பா அப்பா, எப்பேற்பட்ட பூகம்பம் வந்தாலும் அசைக்க முடியாத கணக்கா அவ்வளோ பெருசா சாலிடா நிக்குது. ஒரு இமயமலை யோசித்து பாருங்க, ஆல்ப்ஸை யோசித்து பாருங்க, இருக்கிற பெரிய பெரிய மலைகளை நினைச்சு பாருங்க. எம்மா இதுங்களை யாரால அசைக்க முடியும், சான்ஸே இல்லை. அப்பேற்பட்ட மலை கூட பேர்ந்து போய் போச்சு நடு சமர்த்தத்தில். யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட இம்மூபிள் சிச்சுவேஷன், சான்ஸே இல்லை. சான்சஸ் சாலிட் வேலை. இதுல இருந்து என்ன யாரும் தூக்க முடியாது. இத்தனை வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ ஒரு நேர்த்தியான இடத்துல பியூட்டிஃபுல் ஹவுஸ், அதை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஷியரா எல்லாம் சர்டனா என் பேர்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், நத்திங் இஸ் பாசிபிள். ஒருத்தரும் எனக்கு விரோதமா எதுவுமே செய்ய முடியாது, கேரண்டி எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்டாக்குன மலையே, நான் உண்டாக்குன பயங்கரமான கடலே பொங்கி குதிச்சு என்ன அட்டகாசம் நடந்தாலும் சரி. யோசித்து பாருங்க, நம்ம வீடு, நம்ம பார்க்குற காரியங்கள், நம்ம பொருள்கள் எல்லாத்து மேலேயும் நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் மலை மேலே சமுத்திரத்து மேலே நமக்கு எந்த அதிகாரம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுவே தலைகீழம் மாறி பூமியே நிலை மாறி என்னென்ன நடக்கணுமோ நீ இமேஜின் பண்ணக்கூடியதுக்கு மேக்சிமம் யோசித்து பாரு. அப்படிப்பட்ட கேடு நடந்தா கூட மறந்துடாத, நான் இருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கணுமா? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அவன் நமக்கு தேவையானது. ஒரே ஒரு பாயிண்ட், இது எல்லாவற்றின் மத்தியிலே, இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் டெரிபிள் சிச்சுவேஷன்ஸ், தி இக்கானமி இஸ் கோயிங் பேட், திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், இட் இஸ் வார் எவ்ரிவேர், பயங்கரமான சூழ்நிலைகள், ஒவ்வொரு நாளுக்கு பூகம்பம் எழும்புது, எவ்வளவு பயங்கரமான அழிவுகள், நோய்கள் விதவிதமா வருது. ஐயோ, என்ன மாதிரி கிருமிகள், என்ன மாதிரி நோய்கள், ஒன்றும் விளங்கலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொட்டு ஆளுங்க சாகுறாங்க. கண்டுபிடிக்க முடியாத வைரஸ், கலங்காத, பதறிடாத, அமைதியாக. ரொம்ப கற்றுக்கிட்டேன். எத்தனை தடைகள் இந்த ஊழியத்தில், ஒரு காரியம் நிறைவேற முடியாதபடி unbelievable kind of situations I am going through from the beginning of this year, but the Lord told me just sit quiet. Olada stotra andavare, stotra andavare, sila nerathula kanneer pongikittu varudhu, ye andavare, ye vilangikolla mudiyili andavare, but God is faithful. Avar unmai ullavar, kalangave kalangadhinga. அந்த இடத்துல நான் வந்து ராஜான்னு காட்டுவேன், நான் தேவன்னு காட்டுவேன் சொல்றாரு இல்லையா. என்ன சொல்றாரு, அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், உன் உதவியை கொண்டு நான் உயர்ந்திருப்பேன் சொல்றாரா, இல்ல ராஜாக்களுடைய உதவியை கொண்டு நான் உயர்ந்திருப்பேன் சொல்றாரா? நோ, அவருக்கு தெரியும் அவருடைய பேரை எப்படி காப்பாத்திக்கணும், என்ன அவருடைய நாமத்தை எப்படி காப்பாத்திக்கணும், அவருக்கு உண்டான பேர் புகழை எப்படி சம்பாதிச்சுக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். He doesn't need our help. He can act independently. ஆனா நமக்கு கிருபியா ஒரு தருணம் கொடுக்கறாரு. என்ன? உன்னையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸ்தோத்திரம், நீ என்னோட கூட நின்னா உனக்கு நான் மகிமையிலையும் பங்கு தரேன். நீ என்னோட பாடம் அனுபவித்தால் என்னோட கூட நீ மகிமையிலையும் பங்கு பெறுவ. அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஆண்டவர். இந்த இடத்துல நான் பார்த்தேன் ஏழு விதமானது. என்னவா? பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், அடுத்தது ஆறாம் வசனத்துக்கு வாருங்க, ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து என்னவா, பூமி உருகி போயிற்று. இதை விட ஒர்ஸ்ட் வேற என்னங்க நடக்க முடியும்? மது எத்தனை நாள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், கொள்ளலாம், பண்ணலாம், ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுது, இல்ல ஒரு பூகம்பம் அப்படியே பிளந்து போய், இல்ல திடீர்னு ஒரு வாழ்க்கை வருது, எத்தனை ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகி எவ்வளோ நாள் ட்ராவல் இல்லாமல் எல்லாம் நின்னோம். யோசித்து பார்த்தீங்களா, திடீர்னு எங்கேருந்தோ ஒரு வாழ்க்கையோட வந்து ஆஷ் 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 வருது. யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கலங்காத, நான் இருக்கேன், நான் போதுமானவர், நான் செய்வேன். என்ன அழகாக நமக்கு எச்சரிப்பை கொடுத்து. ஆனால் அந்த இடத்துல ஒன்னே ஒன்று நம்ம சொல்லிட்டு இருக்கணும். நம்ம என்ன சொல்லணும், சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். Praise the Lord, praise the Lord. விக்கினங்கள் கடந்து போக மட்டுமாய் கண்மலையின் பிளவிலே என்னை வைத்து உம்முடைய கரத்தாலே என்னை மூடுகிறீர்னு சொல்றான். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன், யோசித்து பாருங்க. எல்லாம் டமால் டிபில் உடஞ்சுக்கிட்டு ஒரே அட்டகாசமா இருக்கு, என்ன அதன் மத்தியில நம்மளை கொண்டு போய் ஒரு பிளவுகளை வச்சு பத்திரமா கையை வச்சு மூடிக்கிடுறாராம். யாருங்க இந்த மாதிரி பொத்தி பார்க்க முடியும்? யார் இந்த மாதிரி சேஃப்டி நமக்கு கேரண்டி பண்ண முடியும்? எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்க முடியாது, எவனும் கொடுக்க முடியாது, எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவனே ஆடி போயிடுறானே எங்கேயோ ஒரு நிமிஷத்துல. ராஜா இருந்த இடம் தெரியல, அவன் சிம்மாசனம் எங்க இருந்துச்சுன்னு தெரியல, எல்லாத்தையும் கவுத்து போட்டுறாரு ஒரு நிமிஷத்துல. Why? Because he wants to prove to the world that he alone can be such a God of refuge. அதை காட்டுவதற்காக தான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். ஸோ அந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பதறாமல், அப்பா தேங்க்யூ, இதன் மத்தியில நீரே ஆண்டவர் என்பதை காட்டுகிறீரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் போதுமானவர் ஆண்டவரே, அதை மாத்திரம் நான் கற்றுக்கொண்டால் போதும்ப்பா. என் தேவன் ஒருத்தர் இருந்தார்னா போதும்மா, என் சூழ்நிலையின் மத்தியில அவர் இருந்தாருன்னா போதும். அவர் பார்த்துருவாரு, எல்லாத்தையும் பார்த்துருவாரு, எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணிடுவார், எல்லாத்தையும் நேர்த்தியாக நடத்திடுவார். எதுவோ மோசமாக போகும்படி அவர் விடவே மாட்டார். நோ, நத்திங் டு வரி, நத்திங் டு வரி. ஐ டோன்ட் ஹவ் டு வரி, ஐ ஜஸ்ட் சரண்டர் இன் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ். எனக்கு அவர் சொன்ன காரியத்தை நான் நடத்தினா போதும். அது என்ன? அதில் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கிலீஷில் என்ன தெரியுமா சொல்லுது? பீ ஸ்டில். இதில் வந்து அமர்ந்திருந்துன்னு சொல்லுது நம்ம தமிழ் பைபிளில். இங்கிலீஷில் பி ஸ்டில்ங்கிறாரு. பி ஸ்டில் என்ன தெரியுமா? டிக்ஷனரி எடுத்து பாருங்க. ஸ்டில்னா ஆஸ் குட் ஆஸ் டெட், செத்து போன மாதிரி இரு, அசையாத. கொஞ்சம் நமக்கெல்லாம் உயிர் இருந்து, கொஞ்சம் அறிவு இருந்து, கொஞ்சம் தெளிவு இருக்கிற தொத்தனை அப்படி அப்படி அசைஞ்சி ஆடி பேசி என்னமோ அமக்கலம் பண்ணிடுறோம், செத்து போயிட்டினா. அது மலை கவுந்து போகுதோ, அது தண்ணி மேலே வருதோ, ஒன்றும் தெரில, ஒன்றும் தெரில. அப்படியே போனோமா, பேசாமல் கிடக்கிறோம், போட்ட நிலைமையில் அப்படியே கிடக்கிறோம். அப்படிதான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கணுங்கிறாரு. ஹாலேலூயா, கற்றுக்கிடுவோமா? ஏன்னா இனி வரப்போகும் நாட்கள் பயங்கரமாக இருக்க போகுது. கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் இட்ஸ் கோயிங் டு பி டெரபிள், இட்ஸ் கோயிங் டு பி டெரபிள். இப்போமே ஒவ்வொரு நாளும் நாளாக கதற, டேடி சீக்கிரம் வந்துருங்க, டேடி சீக்கிரம் வந்துருங்க, டேடி சீக்கிரம் வந்துருங்க. இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல டேடி, முடியல டேடி, ரொம்ப அநியாயம், ரொம்ப அட்டூழியம், ஒன்றும் கேட்க முடியாத சூழ்நிலை, அமக்களும் அட்டகாசம்னா அட்டகாசம், ஒன்றுமே சொல்ல முடியல டேடி, நாங்கள் மௌனமாக இருக்கணும் டேடி. அவளா அவளா, அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். யூ நோ மீ, இஃப் யூ நோ மீ வெரி டீப்லி, யூ வில் ரெஸ்ட் பீஸ்ஃபுல்லி. நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீனா நீ எதை குறிச்சும் கலங்க மாட்டேன். ஏன்னா உனக்கு அந்த நிச்சயம் இருக்கும், இந்த சூழ்நிலை மத்தியிலே என் தேவன் இருக்கிறார், நான் தனியா இல்லை, அவருடைய கரம் என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அவர் என்னை பிளவில் வச்சு மூடிக்கிட்டு இருக்காரு பத்திரமா, போதும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தா போதும். அவர் உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? எப்பேற்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்டா இருந்தாலும் அவருக்கு மிஞ்சினது ஒண்ணுமே இல்லை. பிள்ளை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, டெர்மினல் கேன்சர்னு சொல்லிட்டாங்களா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும், கண்ணை மூடினா நான் எங்கே போவேன்? கர்த்தர்கிட்ட போவேங்கிற நிச்சயம் இருக்கா? நாளைக்கு இயேசுநாதர் வந்தார்னா எங்கே போவீங்க? ஆண்டவர்கிட்ட போய் சேருவீங்களா? அந்த நிச்சயம் நமக்கு வேணும். நம்ம எங்கே போகிறோம், எங்கே போகிறோம்? கண்ணை இந்த நிமிஷம் மூடனா, இல்லை ஒரு சுனாமியே வந்து இந்த நிமிஷம் என்ன அடிச்சுட்டு போயிட்டா கூட, ப்ரேஸ் அ லார்ட், ஐ டோன்ட் கேர் வேர் மை பாடி கோஸ், பட் மை ஸ்பிரிட் கோஸ் டு பி வித் த லார்ட். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. சிஸ்டர் நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு, ஏற்ற மாதிரியாக பேசுகிறீங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி சிஸ்டர் எல்லாம் கேட்குறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, தேங்க்யூ. பட் என்ன மெச்சிக்கிறதுக்காக இல்லை, ஆவியானவர் உங்களை ரெடி ஆகணும்னு சொல்றார். ரெடி ஆகுறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு நடக்கணும், அதுக்கு நடக்கணும். என்ன, நான் ஒரு ஹிந்து, எங்க அப்பா செத்து போனா நான் தான் காரிய கர்மாந்திரம் பண்ணணும், அதனால தான் நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏசப்பாக்குள்ள கடந்து வாங்க. உங்க அப்பா சூழ்நிலையை, உங்க அம்மா சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், அவருக்கு தெரியும். தயவு செய்து
கர்த்தர ரட்சகர அவங்க இதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு, நான் நம்புறேன் இன்னைக்கு எவ்வளவு பேர் சொல்றாங்க நான் ஜீசஸை நம்புறேன் சிஸ்டர், அவர் தான் என் ஆண்டவர், அவர் ஒருவரே தேவன், நாலு படத்தை வச்சுக்கிட்டு அஞ்சாவது படமா இயேசுநாதர் படம் தொங்குறது இஸ் நாட், நோ தட் இஸ் நாட் த பாயிண்ட். இயேசுவே ஆண்டவர், ஏற்றுக்கொண்டு உங்க இருதயத்தில் அவரை கூப்பிடுங்க, அப்பா என்னுடைய பாவங்கள்லாம் கழுவி என் தெய்வமா என் உள்ளத்துல வாங்க டாடி, நான் உங்களை மாத்திரம் நம்புறேன்னு சொல்லுங்க, அவர் உங்களை ரட்சித்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அந்த நிச்சயம் இருந்தாதான் அந்த அமைதியெல்லாம் உட்கார முடியும். அந்த ஜபத்தை சொல்றீங்களா? அன்பான பிதாவே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் இதயத்தில் வந்து என் தெய்வமாக அமர்ந்து என்னை உம்முடைய இயேசுவின் ரத்தத்தாலே கழுவி பரிசுத்தப்படுத்தும், என் ஆண்டவராக இருந்து என்னை வழி நடத்தும், சீக்கிரமாக இருக்கிற வருகைக்கு என்னை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.